ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நைட்லேருந்து விலாக் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு ரெசிபி காட்டலான் இருக்கேன். ஸோ ஒன் இஸ் வந்து டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் ரெசிபி பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் உனக்கு லுவாக் சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஹாஃப் லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சுகர், அப்புறம் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் போடணும். ஸோ அதுக்காக அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் வந்து சுகர். ஓகே, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சுகர். ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோவை வந்து வேக வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த டொமேட்டோவை போட்டு வேக வச்சிடலாம். ஸோ வாங்க. ஸோ உங்களை இங்கே ப்ளீஸ் பண்ணிடுறேன், ட்ரை பண்ணுறேன். மூணு வச்சுருந்தேண்ணா, வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து நான் இந்த மாதிரி கடாயை எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டொமேட்டோஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுற போகிறேன். நான் வந்து மீடியம் சைஸ் மூணு டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அஸ்வின், டோன்ட் மேக் சம். நான் வந்து மீடியம் சைஸில் மூணு டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ப நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ அடிக்கடி வந்து கேமரா வந்து மிஸ் ஆகிடுறாங்க, கே வந்துடுறாங்க, சாரி. ஸோ இதில் வந்து டொமேட்டோஸ் போட்டாச்சு. இது கூட வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நான் வந்து ஒரு குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன், குட்டி டம்ளர். ஸோ அதில் நான் கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் ஊற்றுவேன். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து தக்காளியிலே ஏற்கனவே வாட்டர் இருக்கும். ஸோ இது வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். வாட்டர் ஊற்றியாச்சு பாருங்கள். ஸோ மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ வாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து 8 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க இப்போ. நான் வந்து எப்போ வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அஸ்வினும்னா. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்டவ் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம். ஸோ இங்கே டொமேட்டோ எல்லாம் போட்ட கடாயை வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து அதை மூடிடலாம். ஸோ இந்த பிளேட் குட்டியாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட் எடுத்து மூடலாம். ஸோ மூடியாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், அதை கொஞ்ச நேரம் வெந்த உடனே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பேனில் வச்சாச்சு. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நான் ஹோம்மேட் பட்டர் வச்சுருக்கேன். எப்படி வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் கமெண்ட் கேளுங்க. ஸோ ஹோம்மேட் பட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கேர்டில் என்ன இருப்பாங்க இதை. ஸோ கேர்டு, ஹோம்மேட் கேர்டு எப்படி பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து இதை வச்சிடலாம். ஸோ எங்கே பாருங்கள், டொமேட்டோ நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நான் ஸ்பூனை வச்சு இப்படி குத்தி பார்த்தேன், நல்லாவே வெந்திருக்கு. குழஞ்சி தண்ணியெல்லாம் விட்டு குறைஞ்சி கூட இருக்குது, நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் இருக்காது. ஸோ வெந்துருச்சு, இப்போ வந்து கூல் ஆகட்டும். இப்போ வந்து நம்மளோட டொமேட்டோ வந்து ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் மிக்சி ஜாருக்கு ஒன்று வரேன். ஸோ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து அந்த மிக்சரை நம்ம இதில் போட்டுடலாம். அஸ்வின், ஸோ மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இடிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடிக்கி
அஸ்வின் இப்போ பேசுகிறான். அஸ்வின்ஸுக்கு இப்போ பொங்கல், சரி பொங்கல்னு சொல்கிற வரங்க எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சின்னு இருக்கேன். ஆமாம், இன்றைக்கி ஸோ இதை வந்து நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அஸ்வின் தான் டொமேட்டோ சாஸ் வேணும் வேணும்னு கேட்டான், ஸோ அதனால தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட ரெசிபி தான், நான் வேறோட சேனலையும் பார்த்து பண்ணல. ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இது கூட நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை அரைச்சி போட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ எதாச்சும் பேசுறியா அஸ்வின்? நீ அவங்க கூட ஃப்ரீயா பேசணும். பேசுறியா? இன்னொரு நாள் பேசுறேன். இன்னைக்கு பேசு. வீணா வேணா எங்க போற? ஸோ இதை வந்து வடிக்கட்டணும்னு சொல்லுவாங்க, பட் இதை வந்து நல்லா மைய அரைச்சதால நம்ம அப்படியே ஊற்றி லைட்டர் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து சுண்ட வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு அதை வந்து வடிக்கட்டவே இல்லை. ஸோ இப்படி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ இதை மாடி வச்சுட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அஸ்வின் ஸோ சத்தம் கூடாது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா இப்போ வந்து சில்லி பவுடர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், சுகர் போடணும் கொஞ்சம். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் போட போகிறேன், உங்களுக்கு தெரியுதான். ஸோ இந்த ஸ்பூனில் தான் போட போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ 2 போட்டிருக்கேன், அப்புறமேட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். கீரை கொட்டிடுச்சா? ஸோ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து கடையிலலாம் வாங்குறத விட இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட, நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். கடையிலலாம் வந்து அழுகி போன பழத்தால் பண்ணுவாங்க, அழுகி போன தக்காளி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணலாம். இங்கே வந்து திக்காக டார்க்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக தெரியுது. ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், லைட்டாக கரைஞ்ச உடனே சக்கரைலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பாரு லட்சுமி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னால, ஸோ அதை ஊற்றிக்கலாம். ஸோ வினிகருக்கு பதிலாக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியலாம். இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது, சுகர் போடணும்.
பாருங்க நான் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டேன் சோ ஹைல வச்சிருக்கேன் சோ இது திக்க ஆகணும் சோ நல்லா கொதிக்குது சோ mix பண்ணி விட்டுட்டே இருக்கேன் சோ வந்து கொதிச்சிட்டே இருக்கு பாருங்க லைட்டா லோ ஃப்ளேம்ல வச்சி இப்ப ஹை ஃப்ளேம்ல மாத்தேன் சோ ஸ்டர் பண்ணிட்டே இருங்க ஓரத்துல அப்படி இருக்குல்ல அத எல்லastype இப்படி வந்து அழிச்சி விட்டுட்டு நல்லா பாருங்க சோ இத வந்து நீங்க ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் இது நல்லா திக்காக வர வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க ம் ஒன்றும் இல்லை ஒன்றும் ஸோ பாருங்க நல்லா திக்காக வரட்டும் நான் வந்து மூணே மூணு தக்காளி தான் போட்டேன் அதுவே இவ்வளோக்கும் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எவ்வளோ திக்காகிருக்குன்னு பார்க்க போகிறேன் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சாச்சு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் டேஸ்ட் தரும் ஸோ இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இப்படியே இப்படி எடுத்து எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ திக்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் திக்காக இருக்கா எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன் சூடாக இருக்கு நல்லா லைட்டாக கொஞ்ச நேரம் வச்சிருந்து எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் ரொம்ப ரொம்ப ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்யலான்னு தான் நினச்சேன் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி போடலான்னு பட் வந்து ரைஸ் கொஞ்சம் அரிசிலாம் பண்ணலாம் தெரியல கொஞ்சம் சாதத்தை போட்டு வடித்து சாப்பிட்டு வச்சு செஞ்சிடலாமா என்ன சொல்கிறேன் கொஞ்சம் சாதத்தை போட்டு வடித்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாமா இருக்கிற கொஞ்சம் சாதத்தை வச்சு செஞ்சிடலாமா ஓகே ஸோ நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இதை வந்து கண்ணாடி பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும் பட் வந்து ஸோ திக்காயிடுச்சு இதுதான் ஸ்டீ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது கூல் ஆகின உடனே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் ஸோ மிக்ஸ் பண்ணி பாரு டேஸ்ட் பண்ணி பாரு ஸோ சூப்பராக இருக்கு ஸோ இப்போ ஓரத்தில் இருக்கிறதுலாம் எட்டு விட்டு கூலாக வச்சிடலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற போகிறேன்னா ஒரு கிளாஸ் ஜாரில் தான் அது வந்து ருச்சி மேஜிக் பிக்குளோட வந்து கிளாஸ் ஜார் வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு நம்ம இல்லை ஊற்றிக்கலாம் சரி நான் ஊற்றிடுறேன் கூல் பண்ணி தான் ஊற்றுறேன் சரி உங்களுக்கே தெரியும் பார்த்தா ஸோ இது வந்துட்டு நல்லா வலிச்சு ஊற்றுக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு காமிக்கிறேன் கீழே செஞ்சுது ஸோ பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளோட டொமேட்டோ சாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ குழந்தைங்கள்லாம் இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க பிகாஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் இது ஸோ இது சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஸோ ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்போ சப்பாத்தி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்